இன்னைக்கு நாம சுவையான பொட்டேட்டோ டாக்கோஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஊற வச்ச மாவு லைட்டாக பிசைஞ்சி இதில் ஒரு உருண்டை எடுத்து ஊட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாம் உருட்டி வச்ச மாவு இதில் போட்டுக்கோங்க. இது மேலே லெஸாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப வேகக்கூடாது. இந்த பக்கமும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த லைட்டாக வேக வச்ச மாவில் டொமேட்டோ சாஸை இந்த மாதிரி எல்லா சைடும் தடைக்கோங்க. அது மேலே துருவன சீஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீஸ் மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி வச்சுருங்க. அது மேலே மறுபடியும் சீஸை தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தியும் மறைச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு சூட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளவுதான், சுவையான பொட்டேட்டோ டாக்கோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.